இன்னைக்கு கார் எடுத்துட்டு யாரை பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா, டாப் 10 யூடியூபரான கிச்சடி சேனலான நம்ம அண்ணனை பார்க்க தான் போயிருந்தோம். அண்ணா எங்கே இருக்காங்கன்னா, ஸ்காட்லாண்டில் எடின்பர்ன்ற ஒரு பிளேஸில் இருக்காங்க. நம்மளுமே இங்கே சுற்றி பார்க்க தான் போயிருந்தோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு அண்ணனை பார்க்காம போனால் அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம். அவங்க எங்களுக்காண்டி டைம் ஒதுக்கி எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு 3 மணி நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. என்னெல்லாம் பேசணுன்றத வாங்க பார்க்கலாம். வெளிச்சமெல்லாம் கரெக்டாக இருக்கா? ரோலிங்கா? இருங்க, செக் பண்ணி. பிரவீன் பிரேம்ராஜ், அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் பல்வேறு தரப்பட்ட ஆளுமைகளை தினதோறும் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் அப்படின்ற மாதிரி, ஆனால் நம்ம பிரவீன் பிரேம்ராஜ் தம்பியை இங்கு எடின்பரோ மாநகரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரவீன் பிரேம்ராஜின் அன்பு ரசிகர்களின் 2K கிட்ஸாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பூமடுத்தனமாக பேசிக்கொண்டிருக்கும் யாரா இவன் அப்படின்ற மாதிரி தம்பி உன் ஃபேன்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, யாரா இவன் அப்படின்ற மாதிரி நிச்சயம் கேட்பாங்க. சத்தியமா உங்களை தெரியாத ஆளே இருக்க மாட்டேன். நீ வேற இந்த மாதிரி பேசி பேசி தாயா வீடு உசு பேத்தி உசு பேத்தி தாயா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கிச்சடி அப்படின்ற ஒரு சேனல், அந்த சேனல் நீங்க பார்த்துருக்கலாம் யூடியூப்ல. இடியட் பாக்ஸ் இந்த மாதிரியான உலகத்தரம் வாய்ந்த நிகழ்ச்சிகள்லாம் அதுல வருது. அதை நீங்கள் போய் சேனலில் இது வரைக்கும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இல்லை என்றைக்காவது அப்படி யூடியூப் அப்படி வர்றப்போ இந்த மூஞ்சியை பார்த்துருக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் 2 தமிழர்கள் வந்து யூகேயில் சந்திக்கிறேன். அவர் லண்டனில் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாப்பில் அவரோட குரலுக்கு நான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அவரோட அந்த பேஸ் வாய்ஸ்க்கு நான் ஒரு ரேடியோவில் இருந்ததுனால எனக்கு நல்ல ஒரு ரேடியோ வாய்ஸ் அருமையாக இருக்கே இந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசித்து இப்போது வந்து எடின்பரோவில் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரவீன். நன்றிகள், நன்றிகள். எடின்பரோவில் வந்து தமிழ் பேசுகிற கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இங்கே நிறையா நான் பார்க்கல, ஓரளவு பார்த்தேன். பட் இருந்தாலும் அண்ணனை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற கண்டி வந்து. இப்போ நான் ஆக்சுவலாக மீட் பண்ணப்போ மணி இப்போ 11 மணி. ஆமாப்பா, நாங்கள் வந்தப்போ 9 மணிக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அப்படியே பேசிட்டு. எனக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரேர் தான். ஊர்லேருந்து வர தமிழ் பேசுகிற ஆட்கள் ப்ளஸ் ஒரே துறையில் இருக்கிற ஆட்களையும் பார்க்குறது ரொம்ப ரேர் தான். ஸோ நல்ல மீட்டப். அண்ட் பிரவீனோட ஃப்ரெண்ட்ஸ் வேற பாவம், அவர் தான் வந்து கேமரா பிடிச்சிருக்காப்ல. சுந்தர், அவங்க பேரு கிரி, சுந்தர் அண்ட் கிரி, அவங்க ரெண்டு பேரும் இவங்க கூட வந்து மாட்டி நம்ம வாழ்க்கை இப்படி இவனுக்கு வாக்கப்பட்டு இப்படி போயிட்டு இருக்க புரிஞ்சுரா அப்படின்ட்டு நினைச்சிடக்கூடாது. ஆனா உண்மையிலே பயங்கர ஹாப்பி நான் உங்களை பார்த்தது இல்ல. வெளிநாட்டுல வந்து ட்ரீட் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர். நம்ம ஊர் வேற, ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கே கஷ்டமா இருந்துச்சு, ஆஹா தேவையில்லாத வேலை பாக்குறோமோ அப்படின்னு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, பயங்கர ஹாப்பி வந்துருக்கிறேன். நமக்கும் வந்து போயிருக்கிற நம்ம ஊர் ஆளுங்க எல்லாருமே வந்து நம்ம ஊர் பசங்க அப்படின்றப்போ இது ஊர் வந்து எல்லாருமே ஒரு கனவுகளோடு இங்கே வந்து வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சினிமாவில் சாதிக்கணும், சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும். ஒருத்தர் டிஜிட்டல் மீடியா, ஒருத்தர் அனிமேஷன் கிராஃபிக்ஸ், இது எல்லாத்தையும் ஓகே மேபி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். படிக்கலைன்னாலும் டைரெக்டாக இதை படிக்கல, பட் எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னொருத்தவங்க படிக்கிறான்றப்போ, ஸோ ஆப்வியஸாக அவங்களும் இதே ஊரில், அதுவும் பேசிக்காக ஃபாரினில் வந்து பெருச பெரிய படிப்பு ஃபுல்லாக படிக்கிறாயா, ஹாலிவுட்டுக்கு மகன் போக போகிறாயா, ஹாலிவுட்டுக்கு அண்ணன் போக போகிறாயா அப்படின்ற ஊருக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா அம்மா, நான் தான் பிள்ளை பேசுகிறேன், மெட்ராஸ் ஆட்டம்மா, பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், எப்படியாச்சும் வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேரம்மா நான். ஸோ அவங்களோட அந்த கனவுகள்லாம் நிறைவேற்றுற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்காகவும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் வெளிநாட்டு பெண்களையும் ஆண்களையும் இம்ப்ரஸ் பண்ணி சரி தாங்கள் கூற வருவது லண்டன்ல இருக்கிறவங்களை இம்ப்ரஸ் பண்ணி இந்த ஏரியாலே ஹைட்டான ஆள் நம்ம பிரவீன் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 அடி இருக்காப்ல. நான் இல்லங்க, கிட்டு மூடி குருநாரி வச்சிருப்பா, யாராவது பாத்தீங்களா?
ஆறு ரெடி இருக்காப்புல. இந்த ஊரே வந்து ரொம்ப ஆக்சுவலாக நாங்கள் இந்த 2 மணி நேரமே வந்து ரொம்ப இவ்வளோ சிரித்து சத்தமாலாம் பேசுகிறதே இல்லை. அவங்களாம் பேசினாலும் யாரா இவங்கெல்லாம் ட்ரைப்ஸ் அப்படின்னு ட்ரைபல்ஸ் குரூப் போல் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சத்தமாலாம் யாருமே பேச மாட்டாங்க. ஸோ அதையும் மீறி ஒரு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து அவ்வளோ சத்தமாக பேசியிருக்கோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ரடகலமாக ஆயிடுச்சு இங்கே வந்து. ஒரு அவ்வளோதான், ஒரு புஷ் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹேண்ட் கொடுத்தா அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுவாங்க அப்படின்றத நான் என்னோடய ரேடியோ காலத்துலேருந்து அதை பண்ணிட்டு வந்திருக்கேன். அது அவங்களால எந்த பெனிஃபிட் கிடைக்குது இல்லை அப்படின்லாம் இல்லை. இல்லை ஆக்சுவலாக ஒரு பெனிஃபிட் இருக்குது, 231,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காப்புல இன்ஸ்டாகிராமில். ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியம்! அதுலேருந்து ஒரு 5,000 பேர் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு 20,000 அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்துருவோம். அவ்வளோதான் வேறு கண்டிப்பாக. என்னன்னா எனக்கு ஊரில் இருக்கும் மெசேஜ் பயங்கர ஹாப்பியே, கிச்சடி சேனலில் இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருப்போம் இங்கே பாருங்க அப்படின்னு வீட்டில் என்ன சரி காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனால் இப்போ சொல்ல வந்தேன், இப்போது வேறு ஏதாவது ஒரு மேட்ரு சொல்ல வந்து இருங்க யோசிக்கிறேன். நீ ஒரு கலசர, நீங்க டாச்சர் பத்தாவது ஓன் டாச்சர் வேற. ஏதோ சொல்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது பண்ணி ஊக்கம் கொடுத்த அப்படினு சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, ஆனா சொல்ல வந்த மேட்டர் இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது அதாவது சொல்ல வந்துட்டேன் என்னன்னா 2017-16 வந்துட்டு யூடியூப் பார்த்த பர்சனுக்குள்ள கண்டிப்பா அண்ணன் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த டயத்துல வந்து இந்த படத்தெல்லாம் வந்து கொஞ்சம் மட்டமான சொல்லலாம், மொக்க படம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி படத்தெல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணி போடும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாவே இருக்கும். இந்த டைரக்ஷன் டீம்ல தானே இருக்கும், அப்போதைக்கு வந்து எடுத்தெடுத்து ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது நம்ம யோசிச்ச சீன் இதுல இருக்கா இல்ல இல்ல இந்த ஹோட்டல் அப்படின்னு. ஸோ வந்து உங்க எல்லாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இவங்க இங்க இருக்காங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. நானே ஊருக்கு என்னடா சொல்றீங்க, இங்க யுகேல இருக்கீங்களா? சொல்லவே இல்ல. நீங்க போய் வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. காட்டிக்கிறவே இல்ல இவங்க இங்க இருக்கறத. அந்த ஒரு மீடியான்றத இந்த இன்டோருக்குள்ளே இவங்க பண்றதுனால அது அப்படியே கவரேஜ்லயே இருக்கு. கூடிய சீக்கிரம் நானும் பிளாக் போட்டு மிகப்பெரிய யூடியூபர் ஆகணும். கூடிய சீக்கிரம் நானும் எல்லா கிரிஞ்சியும் பண்ணணும்ன்றது முடிவு பண்ணிட்டேன். 2023 கிரிஞ்சு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கிரிஞ்சு பண்ணுறது முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வெரி மச் பிரவீன் பிரேம்ராஜோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். இந்த மீட்டப்பு வந்து டக்குன்னு குயிக்கான டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போ எப்போ வந்து நாங்கள் வரும்போதே உள்ளே இருந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்து? அப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. ஓகே ஓகே, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனோங்கிற மாதிரி ஒரு பயமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க லண்டன் இன்னும் டெஃபினட்டா பெருசா சிறப்பா பண்ணுவோம், சிறப்பா பண்ணுவோம். நீங்களும் ஏதாவது ஐடியாஸ் கூட வாங்க, இந்த ஊர்ல நம்ம படமே குட்டி படம் எடுக்கலாம், குட்டி படமே எடுக்கலாம். ஓகே 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 ஓகே, நன்றிகள். தேங்க் யூ சோ மச். வேற எதுவும் சொல்லணுமா? சொல்லிருங்க. வேற ஒண்ணும் இல்ல, சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம கிச்சடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிச்சடியோட சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம பிரவீன் பிரேம்ராஜுக்கும் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ சோ மச். ஓகே பை.